தமிழீழ தாயகத்தின் குடிமக்களே, தமிழ் கூறும் நல்லுலகின் பெருமக்களே, இன்று தமிழீழ மக்கள் எத்தனையோ துயரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் எங்களுடைய போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தந்து எங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்கின்ற மக்களுக்கும் அபயக்கரம் அளித்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட எமது மக்களுக்காக உலகின் பல பாகங்களிலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மக்களின் விடுதலைக்காக முதல் முதலில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த எமது தலைவர்கள் தமிழீழ தேசபிதா தங்கத்துறையும் தளபதி குட்டிமணியும் ஏனைய போராளிகளும் தமிழீழத்தில் தங்களை தியாகம் செய்து கொண்ட மக்களும் இந்த போராட்டத்தில் பலியாகி எங்களுடைய போராட்டத்திற்கு மேலும் மேலும் சக்தியை ஊட்டியதை நாம் அறிவோம். அந்த தலைவர்களுக்கு முதலில் என்னுடைய வீர அஞ்சலியை செலுத்துகின்றேன். 1983 ஜூலை சிறைப்படுகொலை எமது இயக்கத்திற்கும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத, அளவிட முடியாத இழப்பாகும். அந்த இழப்புகளோடும் மேலும் எம்முடைய இயக்கத்தை சிதைவுபடுத்தும் நோக்கத்துடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடையூறுகளை சிலர் ஏற்படுத்தியதை தமிழ் மக்கள் அறிவார்கள். இந்த இழப்புகளை எல்லாம், இந்த நெருக்கடிகளை எல்லாம் நாம் சமாளித்துக் கொண்டு இந்த அளவிற்கு போராட்டத்தை பெரிய அளவிற்கு முன்னெடுத்து செல்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் மறைந்த எமது தலைவர்களின் தியாகங்களும், அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுமே ஆகும். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வலுப்பெற செய்வதற்காக எத்தனையோ வழிகளில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இராணுவ ரீதியாகவும் சரி, ஏனைய வழிகளிலும் சரி, நாளொழுதும் நாம் இயக்கத்தை கட்டி வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இடையிலே ஏற்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் விடுதலை இயக்கங்கள் பங்கு பற்றியமையை தமிழ் மக்கள் அறிவார்கள். நாம் ஏன் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றினோம் என்றால்,
எம்மை பயங்கரவாதிகளாக உலகின் கண் காட்டுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு முயற்சி செய்வதை அறிவோம். யார் உண்மையான பயங்கரவாதிகள் என்பதை உலகத்திற்கு காட்டவும் எங்களுடைய போராட்டங்களின் நியாயத்தை சர்வதேசமயப்படுத்தவும் இந்திய அரசு எடுத்துக்கொண்ட நல்லெண்ண முயற்சியை வரவேற்பதற்குமே தவிர எமது விடுதலை போராட்டத்தை இடையிலே நிறுத்திவிடுவதற்காக அல்ல. இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் காற்றிலே பறக்கவிட்டு உண்மையான சமாதானத்தை அவர்கள் விரும்பவில்லை என்பதை உலகிற்கு காட்டியுள்ளார்கள். அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்தது சிறு வெற்றி என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள், அந்த இயக்கங்களின் நடவடிக்கைகள் சில பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படியான நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு இயக்கங்களின் கடமையாகும். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அப்படியான செயல்களில் ஈடுபடாது மக்களின் உணர்வுகளை மதித்து நடப்போம் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். மற்ற மக்களை பொறுத்தவரையில் மலையகத்திலே வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு எந்த நிலையில் வாழுகின்றார்களோ அந்த நிலையைத்தான் ஆரம்பம் முதலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் இலங்கைக்காக, இலங்கையின் பொருளாதாரத்திற்காக, அதன் வளர்ச்சியில் எத்தனை வீதம் அவருடைய பங்கு இருக்கு என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அவர்கள் அந்த நாட்டில் இருப்பதற்கு உரிமையற்றவர்களாக, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி எதையுமே தெரியாத நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை இலங்கையிலிருந்து விரட்டுவதற்கும் அவர்களை இந்தியாவிற்கு உரியவர்களாக காட்டுவதற்கும் ஸ்ரீலங்கா அரசு முயற்சி செய்கின்றது. அந்த முயற்சிக்கு சில தமிழ் ஏஜென்ட்கள் இருந்து செயற்படுவதையும் அந்த மக்கள் அறிவார்கள். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினை வேறு, ஏனைய தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினை வேறு என்பதல்ல. நாம் பெறப்போகின்ற தமிழீழத்திலே இலங்கையிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் அடங்குவதன் மூலம்தான்
எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். எனவே மலையக மக்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே முழுமையாக பங்கு வகித்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் அனைத்து மக்களுக்கும் நிரந்தரமான விடுதலை கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். இஸ்லாமிய தமிழர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, அது அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கு உரியது என்பதை சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலையை மறுக்கின்ற இஸ்ரேலிய அரசும் இலங்கையிலே தமிழீழ விடுதலை போராட்டத்தை மறுக்கின்ற பேரினவாத ஸ்ரீலங்கா அரசும் கைகோர்த்து கொண்டு இஸ்லாமிய தமிழர்களையும் வேனைய தமிழர்களையும் பிரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை அறிவோம். இஸ்லாமிய தமிழர்கள் ஒன்றை எண்ண வேண்டும், இந்த பேரினவாத அரசின் அடக்குமுறை அராஜகம் எல்லாம் அந்த மக்களை நோக்கி வரவில்லை. எனவே நாம் எதற்கு இந்த போராட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கலாம். சிங்கள ஆக்கிரமிப்பில் எங்களுடைய பிரதேசங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய தமிழர்களுக்கு சொந்தமான அம்பாறை மாவட்டம் சிங்கள குடியேற்றத்தினால் பறிக்கப்பட்டுள்ளதை கண்கூடாக காண முடிகின்றது. இந்த நிலை நீடிக்குமானால் எல்லா தமிழ் பேசும் மக்களும் தங்களுக்கு இருக்கின்ற எல்லா உரிமைகளையும் இழந்து அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பாரம்பரிய பூமியை இழந்து நாடற்றவர்களாக அகதிகளாக வெளியேற வேண்டிய சூழ்நிலைதான் ஏற்படும். இந்த நிலையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய தமிழர்கள் ஏனைய தமிழர்கள் என்ற வேறுபாடு இன்றி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி தமிழீழத்தை விரைவில் வென்றெடுப்பதன் மூலம் அங்கே இஸ்லாமிய தமிழர்களுடைய எல்லா உரிமைகளும் பாதுகாக்கப்படும். நாங்கள் கருதுகின்றோம். இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம்.
தமிழீழத்தின் எல்லா பாகங்களிலும் சிங்கள இராணுவத்தின் இன அழிப்பு அடக்குமுறை அராஜகம் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் உடனடியாக எங்களுக்குள்ள பிரச்சினை அந்த இன அழிப்பிலிருந்து எமது மக்களை விடுதலை அடைய செய்வது, அந்த விடுதலை கிடைத்த பின்புதான் நாம் எங்களுடைய எதிர்கால தமிழீழம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க முடியும். எனவே எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு மேலும் மேலும் ஆதரவை தந்து எங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.